இது மூலிகை வெரைட்டியில் வராது, தெய்வீகம் திட்டத்துக்கு தேதிகள் நம்ம வேண்டும் பொழுது நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க இல்லையோ, எது கேட்டாலும் அப்படியே ஆகட்டும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். அதிர்ஷ்டம் தரும் மாதுளை மரவீர். நம்ம மாதுளை பார்த்தீங்கனாக்கா, மாதுளை அந்த வார்த்தையை கேட்டாலே சூப்பராக இல்லை, மாதுளை ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகா சக்தியை கொண்ட பொருள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பழத்துலேயே மாதுளை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாணிக்க முத்து எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதேமாதிரி தான் மாதுளையும். இது எப்படி ப்ரீசியஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழத்தில் மாதுளையை நம்ம எடுத்துக்கலாம். அதோடைய மரம், அதோடைய வேறு, அதோடைய இலை, அதோடய பூ எல்லாமே மருத்துவம். மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதோடய வேர் அழகாக ஒரு சூப்பரான ஒரு லாக்கெட் செஞ்சு வச்சுக்க போகிறோம். லாக்கெட்டாக வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு வெள்ளை துணியில் மடித்து கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதோட வேர் தான் ரொம்ப முக்கியம். எப்போ எடுக்கணும் அந்த வேர்? அமாவாசை தினம் என்று அந்த வேர். அதுக்குன்னு வந்து மரத்தை பிடிங்கிட்டு போயிடாதீங்க. மரத்தில் அந்த ஓரமாக நோண்டி பார்த்தீங்கனாக்கா அதோடய வேர் இருக்கும். அதுக்கு நிறையாலாம் எடுத்துடாதீங்க. ஒரு மரத்தில் எடுத்துட்டிங்கன்னா விட்டுட்டுங்க, அதுக்கு அடுத்த மரம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து எடுத்து அந்த மரத்தையே காலி பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த மரத்தையே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அமாவாசை அன்னைக்கு அந்த மரத்துக்கு அழகாக அதுட்ட நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஒன்றை வேர் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் ப்ரே பண்ணிக்கோங்க. இதுக்கு மந்திர சாபம்லாம் எதுவுமே கிடையாது. மற்ற மூலிகைக்கெலாம் உண்டு, இது மூலிகை வெரைட்டியில் வராது, தெய்வீகம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தூபம் காட்டிக்கலாம், ஊதுபத்தி காட்டிக்கலாம், கற்பூரம் காட்டிக்கலாம். தண்ணியை நல்லா அந்த சுற்றி நல்லா ஒரு கப்பு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஊர்ன பிறகு அப்படின்னு நோண்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓர் வேர் இருக்கும். அது எந்த சைடு போனாலும் சரி, அந்த வேரை மட்டும் அழகாக எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கே வெள்ளி தாயத்துலேயோ இல்லை கோல்டுலேயோ உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப எப்படி போட்டாலும் சரி, காப்பரில் போட்டாலும் சரி, அது இந்த வேரை அழகாக உள்ளே போட்டு லாக்கெட் போட்டு அது குழந்தைங்களுக்கு போட்டால் நல்லா படிப்பாங்க, பெரியவங்களுக்கு போட்டால் வேலை கிடைக்கும். அதான் அதிர்ஷ்டம் தரும் மாதுளை வேர். அப்போது மாதுளையுடைய சத்து எந்த அளவுக்கோ அதே தான் வேரும். நீரும் வேரும் சேரும் பொழுது அங்கே வேதம் ஒழிக்கும், அதாவது மந்திரம் ஒழிக்கும். அங்கே எப்பொழுதுமே அந்த செடிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அங்கே தேவதைகள் குடிக்கொண்டே இருப்பாங்க அந்த மரத்தில். எப்பொழுதுமே பிளெஸ்ஸிங். அப்படியே ஆகட்டும், எது கேட்டாலும் அப்படியே ஆகட்டும். எப்படி எட்டு திக்கு தேவதைகள் நம்ம வேண்டும் பொழுது நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க இல்லையோ, எது கேட்டாலும் அப்படியே ஆகட்டும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஆக அந்த தேவதைகள் சொன்னேன், அப்போ நல்லதை மட்டுமே நினை, அதான் திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே தவறாக நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதுளை மரம் வேர் இருக்கு இல்லையா, அப்படி கிடையாது, எப்பொழுதுமே பாசிட்டிவ் தான். அதனால தான் அதிர்ஷ்டம் தரும் மாதுளை வேர். அந்த வெள்ளி தாயத்தில் நீங்கள் அதை பூ இருக்கா, பூவோட இதில் வச்சு சேர்த்துக்கலாம், வேர் சேர்த்துக்கலாம், காய் சேர்த்துக்கலாம், சின்ன சின்ன பீசஸ் சொருவி போட்டுக்கலாம், அந்த பட்டைகள் மாதுளை மர பட்டை சேர்த்துக்கலாம், அதோடய குச்சி சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்க்கலாம். முக்கியமாக வேர் இருக்கணும், சரிங்களா? ஆக வேரோடு சேர்த்து இதையும் சேர்த்து வைக்கும் பொழுது அது சைட் பேக் மாதிரி. அதை எடுத்து நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம், இடுப்பில் போட்டுக்கலாம், எது பக்கத்துலேயே வச்சுக்கலாம். எனக்கு இதெல்லாம் போட பழக்கமே இல்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி சின்ன லாக்கெட் செஞ்சு உங்களை பர்ஸில் வச்சுக்கோங்க, உங்களை டேஷ்போர்டில் வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் அவங்க அருகாமையில் வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயந்தான், அதிர்ஷ்டம் தரும். பெரிய பெரிய நிறுவனங்கள் கேஷ் பாக்ஸ், கல்லாப்பெட்டி இதுமாதிரிலையும் போட்டு வைக்கலாம். இதுமாதிரி லாக்கெட்டாக தான் செஞ்சு போடணுமா, அப்படி கிடையாது. நல்ல வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, வேரை எடுத்து அழகாக உள்ளே வச்சு அப்படியே சுருட்டி வச்சுக்கலாம். கேஷ் பாக்ஸில் வைக்கிறது, பீரோவில் வைக்கிறது, எது வேணாலும் வைக்கலாம். அதனால தான் அதிர்ஷ்டம் தரும் மாதுளை மர வேர்க்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. அமாவாசை தினத்தில் எடுத்தால் அனைத்து தேவதைகளும், பாசிட்டிவ் தேவதைகளும் வந்து நமக்கு பிளஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க, ரொம்ப சிறப்பு. அதனால தான் தூபம் தீபம் காமித்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு, அது ஒரு பர்மிஷன் கேட்டு மட்டும் எடுங்க போதும். இதுக்கு மந்திர நிவர்த்தி சாப நிவர்த்தி எதுவுமே கிடையாது. ஆக இதை எடுத்து வச்சுக்கலாம். பர்ஸில் அந்த வேர் எடுத்து சும்மாவே வச்சுக்கோங்களேன், அந்த அதில் ஒரு ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி, ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம், மாதுளை மர புல்லுருவின்னு சொல்லுவாங்க அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா, புல்லுருவி மாதிரி எக்ஸ்ட்ரா அது மரம் நுழைந்துருக்கும், அது கிடச்சின்னா சூப்பர். அது கிடச்சினாலும் இந்த வேரோடு சேர்த்து அந்த அதோட புல்லுருவியும் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவ். ஆனால் இது வந்து நம்பத்தி கிடைச்சவங்களுக்கு ஓகே, கிடைக்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேணாம், அதோட ஈக்குவல் இருக்கும். இருந்தாலும் நல்லது, மாதுளை மர புல்லுருவி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி கிடச்சிச்சின்னா ஓகே, இல்லைன்னா சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பறிச்சுக்கோங்க. அமாவாசை தினத்தன்று இல்லையா, அதோடய வேர் மட்டுமே எடுத்து வச்சு பாருங்கள், அதிர்ஷ்டம் தரும். ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு டக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும், பண ரொட்டேஷன் இருக்கும், தள்ளி போன திருமணங்கள் டக்குன்னு கைகூடும். அதேமாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ், அதிர்ஷ்டமாக என்னென்னலாம் தேடுறீங்களோ அத்தனையுமே இருக்கும் இந்த மாதுளை மர வேருக்கு. அது அந்த ஒரு புல்லருவி இருக்கா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லையா தேடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக இதை இது கிடைக்கும் வரைக்கும் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இது ஒரு லாக்கெட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒரு தாயத்து பண்ணி போட்டுக்கோங்க, இல்லையா ஒரு துணியில் எடுத்து மடித்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா பர்ஸில் சும்மாவே வைங்க வேறு. ஆக எப்படி வச்சாலும்
நமக்கு அதோடய சக்தியின் மேன்மைப்பட்டு கொண்டே இருக்கும், நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன உழைப்பும் வேண்டும், உழைப்புக்கு பக்கத்தில் ஒரு பூஸ்டரும் வேண்டும். இதான் ஒரு பூஸ்டர் மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நிறையா பரிகாரம் சொல்லிகிட்ருக்கீங்க, அது மட்டுமே பண்ணாமல் உழைக்காம ஒருத்தன் வீட்டில் உட்காந்துட்டா நல்லது நடக்குமா? உழைக்காமல் நீங்கள் இப்படி இப்படி இது ரிவைஸில் பண்ணி பாருங்களேன், உழைக்கவே மனம் இல்லாத ஒருத்தவனையும் உழைக்க தூண்டும் மனதை கொடுக்கக்கூடியது தான் சைடு பூஸ்டர். கண்டிப்பாக உழைப்பு தேவை, அங்கே முளைக்கும் ஒரு பூஸ்டரும் தேவை. வெறும் பரிகாரத்தை மட்டும் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்தா நடக்குமா? நம்ம ஒரு படி எடுத்து வைக்கணும், அதை புஷ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். இது நடக்குமா நடக்காதா யோசிச்சுட்டே இருக்கிறவங்க நின்றுகிட்டே தான் இருப்பாங்க. செஞ்சு தான் பார்ப்போமேனு எடுக்கும் போது ஒரு புஷ்அப் இருக்கும், அடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், ஒரு புஷ்அப் இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்போம், ஆக ஜெயிச்சிருவோம். ஒரு பூஸ்டர் தான் நமக்கு தேவை, அதுக்குன்னு உழைப்பை நம்பாமல் இது செய்யக்கூடாது. உழைப்பும் இருக்க வேண்டும், உழைப்புக்கு பக்கத்தில் கை கோத்திருக்கக்கூடிய பூஸ்டரும் தேவைப்படும். அதுக்கு தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். அந்த காலத்தில் உழைத்து கொண்டே இரு, உனக்கு பின்னாடி ஒரு பூஸ்டர் முளைத்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக உழைப்பு முக்கியம், அதுக்கு பூஸ்டர் முக்கியம், எல்லா பரிகாரங்களையும் சப்போர்ட்டிவ்ஸ். சில பேர் இதை ஏனதோனன்னு செய்யாமல் கொஞ்சம் ஆழ்ந்து உணர்வோடு செய்தோம் என்றால் அங்கே பலன் இருக்கும், அங்கே குணம் இருக்கும், அங்கே சக்தி இருக்கும், அங்கே வெற்றியும் இருக்கும். செய்து நலம் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.